بسم الله الرحمن الرحيم. பொதுவாக ரமலானுடைய காலங்களில் பள்ளிவாசல்களில் தராவீஹ் தொழுகைக்கு பிறகு வித்ருடைய தொழுகை ஜமாஅத்தாக அனுஷ்டிக்கப்படுவது வழக்கம். சில நேரங்களில் வித்ருடைய தொழுகை தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்கு பின்னால் தொழப்படுவதும் வழக்கமாக இருக்கிறது. எனவே அந்த சகோதரருடைய கேள்வி, வித்ருடைய தொழுகையை தராவீஹினுடைய தொழுகைக்கு பின்னால் தொழுவது சிறந்ததா அல்லது தஹஜ்ஜுதுனுடைய தொழுகைக்கு பின்னால் தொழுவது சிறந்ததா? காரணம், உங்களுடைய நாளின் கடைசி தொழுகையை வித்ராக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீனிருக்கின்றார்களே, இதை நாம் எப்படி செய்து கொள்வது? இரண்டு விதமான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றவை, இதில் எது சரி என்பதாக அவர் கேட்டிருக்கின்றார். சகோதரரே, உங்களுடைய கேள்வி பெரும்பாலான மக்களினுடைய மனதில் எழுந்திருக்கின்ற ஒரு சந்தேகத்தினுடைய வெளிப்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள், புகாரி கிரந்தத்தில் இது இடம்பெறுகிறது, நீங்கள் உங்களுடைய நாளில் இரவில் கடைசி தொழுகையை ஒற்றைப்படையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸின்படி இரவில் நாம் எந்த தொழுகையை தொழுகின்றோமோ அந்த தொழுகையினுடைய கடைசியை ஒற்றைப்படையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதற்கு முஹத்தீஸீன்கள் விளக்கம் அளிக்கும் பொழுது, இரவில் கடைசி தொழுகை என்று சொல்லும் பொழுது பஅத ஸலாத்தில் இஷா, இஷாவினுடைய தொழுகைக்கு பின்னால் நீங்கள் வித்ரை தொழுது கொள்ளுங்கள் என்பதாகத்தான் இதற்கு பொருள். காரணம், இரவினுடைய தொழுகை ஃபர்தான தொழுகைகள் இஷாவோடு முடிந்து விடுகிறது, சுபஹினுடைய தொழுகை என்பது பகலினுடைய தொழுகையாக மாறிவிடுகிறது. எனவே இவ்வாறுதான் கணக்கில் கொள்ள வேண்டும். சரி, இரவிலேயே நாம் தஹஜ்ஜுதுனுடைய தொழுகையை தொழுகின்றோம், அந்த தொழுகைக்கு பின்னால் நாம் எப்படி இந்த வித்ரை வைத்துக் கொள்வது? இதற்கு நபித்தோழர்களிடத்திலே ஒரு அழகான பதில் இருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் பொழுதே ஹஜரத் அபூபக்கர், ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இருவரும் நபித்தோழர்களினுடைய வித்ரு தொழுவதின் வளமை மாறுபட்டதாக இருந்தது. ஃபகான அபூபக்கரின் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு யுஸல்லிஹா ஃபி அவ்வலில் லைல். ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஷா தொழுகையை முடித்து சுன்னத்தான தொழுகைகளுக்கு பிறகு வித்ரை தொழுது முடித்து விடுவார்கள். உக்கான உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு யுஸல்லிஹா ஆகிரல் லைல். ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுதுனுடைய தொழுகைக்கு பிறகுதான் வித்ரை தொழுவார்கள். இருவரும் சஹாபாக்களினுடைய வளமை இப்படி இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையுமே ஆமோதித்தார்கள். சில நேரங்களிலே இவ்வாறு எப்படி தோது இருக்கின்றதோ அப்படி தொழுது கொள்வதற்கு இடம்பாடு ஷரியத்தில் கொடுக்கப்படுகின்றது. இது நமக்கு கிடைத்த பெரிய சலுகை. யாருக்கு வித்ருடைய தொழுகையை இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு தொழ முடியுமோ அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். யாருக்கு தஹஜ்ஜுத் தொழுகையினுடைய வளமை இருக்கின்றதோ அவர்கள் அதற்கு பிறகு வித்ருடைய தொழுகையை தொழுது கொள்ளலாம். ஒரு தடவை இந்த இருவருக்கு மத்தியில் இது பற்றிய பேச்சு எழும் பொழுது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் பேடுதலாக இதை தொழுது கொள்கின்றேன். ஒரு சமயம் தஹஜ்ஜுதுனுடைய நேரத்தில் என்னால் எழ முடியாமல் போய்விட்டாலும் நான் வித்ருடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டேன் என்பது என்னுடைய பதிவேட்டில் எழுதப்பட்டுவிடும். ஏனென்றால் வித்ருடைய தொழுகை மிக முக்கியமான தொழுகைகளில் ஒன்றாக கருதப்பட்டு வருகின்றது. எனவேதான் இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்
வித்தருடைய தொழுகையை வித்ர் வாஜிப் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுன்னத் முஅக்கதா, முஅக்கதாவான சுன்னத்துக்களில் வித்ரை மிக முக்கியமான இடத்திலே வைக்கின்றார். இந்த இரண்டுக்கு மத்தியிலே நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்படி தொழுது கொள்ளலாம். இமாம் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்லும் பொழுது, நீங்கள் பேழுதலை எடுத்துக் கொண்டீர்கள், நான் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டேன், நான் தஹஜ்ஜத் தொழுகைக்கு பின்னால் வித்ர் தொழுவேன் என்று உறுதி வைக்கின்றேன், ஏனென்றால் நான் கண்டிப்பாக தஹஜ்ஜத்திற்கு எழும்புவேன், அதற்கு பிறகு அதை தொழுது கொள்வேன், இப்படி பதில் சொல்கின்றார். எனவே நபித்தோழர்கள் இருவரும் நபித்தோழர்களிடமிருந்து இரண்டு வகையான முன்மாதிரிகள் நமக்கு கிடைக்கின்றன. இரண்டையுமே நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளலாம், இரண்டிற்குமே அனுமதி இருக்கின்றது. இமாம்கள் இரண்டையுமே நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்பதாக நமக்கு சலுகை கொடுத்திருக்கின்றார்கள், அனுமதி அளித்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்கின்றார்கள், அபூ ஹுரைரா நீ தூங்குவதற்கு முன்னால் வித்ரை தொழுது கொள், நீ தூங்குவதற்கு முன்னால் வித்ர் தொழுது கொள். இது தனிப்பட்ட முறையில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறிய உபதேசம், வசியத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.